அனைவருக்கும் நமஸ்காரம். அனைத்தும் அம்பாள் அனுகிரகம், ஸ்ரீ கிருஷ்ண சரணம். அனைவருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து சகல சௌபாகியத்துடன் பரமக்ஷேமத்துடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அம்பாளின் பொற்பாத கமலங்களை பணிகின்றோம். சுவாமி முருகபூஷணம் அமிர்தவள்ளி அம்மையார் அவர்கள் ஸ்தாபித்த இந்த நவசக்தி நிலையத்தினுடைய இந்த ஸ்தாபனத்தை, இந்த யந்திரங்கள், விக்கிரகங்கள், அம்பாளுக்கு தேவையான பூஜா சாதனங்களை 1975 சுவாமிகள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். அதன் பிறகு 3வது தலைமுறையாக அடியேன் செய்து கொண்டு வருகிறோம். மாமேரு தியான நிலையம், ஸ்ரீநகரம், எழிச்சூர் கூட்ரோட்டிலே அம்பாளுக்கு மூலஸ்தானம் மேருவாக அமைத்து 16 நித்யாதேவிகளுடன் படைசூழ ஷியாமலா வாராகி அமைத்து இப்பொழுது அதுக்கு வேண்டிய கும்பாபிஷேக பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கிடையிலே இந்த நவசக்தி நிலையத்தினுடைய யந்திர பணிகள் அம்பாளுடைய அனுகிரகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலே முக்கியமான அம்சமாக இந்த யந்திரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த யந்திரமானது சகல ஐஸ்வர்ய சாம்ராஜ்ய கடாட்ச மகா யந்திரம். இது 2 அடிக்கு 2 அடிக்கு அளவுள்ளது. இந்த யந்திரத்தை 9 யந்திரங்கள் சேர்ந்த யந்திரமாக அமைத்துள்ளோம். அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த யந்திரத்திலே கணபதி யந்திரம், ஸ்ரீசக்கரம், சுப்பிரமணியர் யந்திரம், ராஜமாதங்கி யந்திரம், தன ஆகர்ஷண யந்திரம், மகாவாராகி யந்திரம், ஹயக்ரீவர் யந்திரம், தன்வந்திரி யந்திரம் மற்றும் சர்வ ஜன மன தன ஆகர்ஷண யந்திரம், இந்த 9 யந்திரம் சேர்ந்தது தான் சகல ஐஸ்வர்ய சாம்ராஜ்ய கடாட்ச மகா யந்திரம். இந்த யந்திரமானது ஏன் இதை இவ்வளவு பெரிதாக செய்திருக்கிறோமானால், மிகப்பெரிய நிறுவனங்களான ஒரு 1500 பேர், 2000 பேர், 5000 பேர், 10000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஒரு பொது நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய பொது மனிதர்கள், எம்எல்ஏஸ், எம்பி, மந்திரிகள், இவர்களெல்லாம் இந்த யந்திரத்தை வைத்து அன்றாடம் இந்த யந்திரத்துக்கு பூஜை செய்து நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கல், பாயசம் மற்றும் தயிர் சாதங்கள் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு வந்தார்களே ஆனால் அற்புதமான பலன்களை அவர்கள் அடைவார்கள். கணபதி எல்லா விதமான தடன்களை போக்கக்கூடியவர். ஸ்ரீசக்கரம் சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய அம்பாள். சுப்பிரமணியர் வேகத்துடன் விவேகம், நாம் வேகமாக இருந்தால் பத்தாது, விவேகத்துடன் இருக்க வேண்டும். அதற்கு சுப்பிரமணியர் நமக்கு துணை புரிவார், எதிரிகளை வெல்லச் செய்வார். அதற்கடுத்து ராஜமாதங்கி, ஆயகலை 64 கலைகளுக்கும் அந்த ராஜமாதங்கி அதிபதி. பேசும் கலை, ஓவியக்கலை, நாட்டியக்கலை, 64 கலைகளையும் அந்த அம்பாள் நமக்கு வழங்குவாள். அதனால் அற்புதமான பேச்சாற்றல், அற்புதமான செயல்களையெல்லாம் அந்த அம்பாள் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கடுத்து தன ஆகர்ஷணம், அனைவருக்கும் பணம் வருகிறது ஆனால் அடுத்த நிமிடம் எங்கே போகிறேன் என்று யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த தன ஆகர்ஷம், நம்மகிடம் இருக்கக்கூடிய பணத்தை தக்க வைத்து கொள்வதற்காக அட்டலக்ஷ்மி யந்திரம், தனலக்ஷ்மியோட மகா யந்திரம். அந்த யந்திரத்தை நம்ம வணங்கும் பொழுது நம்மகிட்ட வரக்கூடிய பணங்கள் வீண் செலவாகாமல் பிரயோஜனமான செலவாகும். அதுக்கடுத்தது வாராகி. வாராகி அம்பாள் நம்மிடம் இருக்கக்கூடிய காமக்ரோத லோப மோக மத மாத்சரி 6 வகை உள்குணங்களையும் சம்ஹரித்து நமக்கு தேவையான நல்ல அற்புதமான விஷயங்களை நமக்கு கொடுப்பவர்கள். இடி மின்னல் பூகம்பம் இயற்கை சீற்றங்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து எப்பேற்பட்ட சத்ருவையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அந்த வாராகி அம்பாள் நம் கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றுவாள். அதன் பிறகு தன்வந்திரி. தன்வந்திரி அமிர்தமயமான யந்திரம், நமக்கு உடல் ஆரோக்கியம் எப்போதுமே நமக்கு இருக்கும். தன்வந்திரி அதற்கு மட்டும் இல்லை, மற்ற நம்மை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் அமிர்தமாய் மாறிவிடுவார்கள். அதற்கடுத்து ஹயக்ரீவர், ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அடுத்த நொடி நாம் என்ன செய்ய வேண்டும்,
நாம் இப்போது எடுக்கக்கூடிய முடிவு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முடிவு சரியாக இருக்க வேண்டும். அதற்காக ஹயக்ரீவரை நாம் அனுதினமும் தொழுக வேண்டும். ஹயக்ரீவர் ஒண்டிதான் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தவர். ஸோ ஹயக்ரீவரை நாம் அனுதினமும் வணங்க வேண்டும். யாரிடம் என்ன பேச வேண்டும், யார் இருக்கும் பொழுது எதை பேச வேண்டும், யார் இருக்கும் பொழுது எதை பேசக்கூடாது, சபையிலே இந்த முக்கியமான இந்த கருத்தை சொல்லும்போது அனைவரும் அதை ஆமோதிக்க வேண்டும். அப்பேற்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மூளையிலிருந்து செயல்படக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்தவர் ஹயக்ரீவர். அதன் பிறகு சர்வ ஜன மன தன ஆகர்ஷணம், இந்த கோபாலசுந்தரின்னு சொல்லுவாங்க, அம்பாலும் கிருஷ்ணனும் சேர்ந்த அதி அற்புதமான சக்தி வாய்ந்த யந்திரம். ஸோ ஒரு மனிதர் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர், மேல்தட்டு மக்கள், கீழ்த்தர மக்கள், நடுத்தர மக்கள், இந்த 3 வகையினரையும் அவர்கள் திருப்திப்படுத்த வேண்டும். அப்பொழுது தான் அவர் அனைவரும் மதிக்கக்கூடிய சமமான தலைவராக முடியும், ஒரு பெரிய கட்சியை வழிநடத்துகிறவராக முடியும், அனைவராலும் நேசிக்கப்படுபவராக இருக்க முடியும். ஆகையினாலே இந்த 9 எந்திரங்களையும் சேர்த்து ஒருவர் வழிபட்டு வருவாரே ஆனால் அவர்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் உண்டாகி 16 பேர்களும் அற்புதமாய் உண்டாகி இந்த யந்திரத்தை டெய்லி அவர் சாம்பிராணி புகை காண்பித்து தூபதீபம் காண்பித்து நெய்வேத்தியம் வைத்து செய்தாரானால் அற்புதமாக அமோகமாக அம்பாளுடைய அனுகிரகம் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று தெரிவித்து, இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்னபூர்ணி அம்பாளுடைய விக்கிரகம். இது போன்ற அற்புதமான விக்கிரகங்களை சுவாமி முருகபூஷணம் அமிர்தவள்ளி அம்மையார் தம்பதியோட ஆசீர்வாதத்துடன் நவசக்தி நிலையம் ஸ்தாபனம் செய்து கொண்டு வருகிறோம். யாருக்காவது விக்கிரகங்கள் ஏதாவது தேவைப்படுமானால் நவசக்தி நிலையத்தை தொடர்பு கொண்டு அடியனுடைய நண்பர் 9444336134 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 2813-1254 தொடர்பு கொண்டு 6 இன்ச் முதல் 9 இன்ச், 12 இன்ச், 2 அடி விக்கிரகங்களை அம்பாளுடைய அனுகிரகத்தில் செய்து தருகிறோம். தேவைப்படுவோர் தொடர்புகளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு ராஜமாதங்கியோட விக்கிரகம், அதுவும் அம்பாளுடைய அனுகிரகத்திலே செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, நர்த்தன கணபதி மற்றும் தங்களுக்கு தேவைப்படுமான அனைத்து விக்கிரகங்களையும் 1975 முதல் செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கு அடுத்ததாக மகாமேரு, காஞ்சி மகாசுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாக்ஷத்தோடு 1972 அவருடைய பரிபூர்ண கிருபா கடாக்ஷத்தில் அந்த மேருவை 5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், அதுக்கு அடுத்ததாக 9 இன்ச் 3/4 அடி, அதுக்கு அடுத்ததாக 1 அடி 32 சென்டிமீட்டர், அதுக்கு அடுத்ததாக 1.5 அடி முதல் வரை செய்து கொண்டு வருகிறோம். அனைத்து விதமான யந்திரங்கள் அனைத்தையும் நாங்கள் தயார் செய்து கொண்டு வருகிறோம். சுவாமி முருகபூஷணத்தினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், மகாபெரியவருடைய 1972 வழிகாட்டுதலின்படி அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் இந்த நவசக்தி நிலையம் இயங்கி கொண்டு வருகிறது, மற்றும் பல மகான்களுடைய ஆசீர்வாதமும் அனைவருடைய ஒத்துழைப்போடும் இந்த நவசக்தி நிலையம் இயங்கி கொண்டு வருகிறது. அனைவரும் அந்த யந்திரங்கள் மற்றும் திருமணமாகுவதற்கு டாலர்கள், திருஷ்டி தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கு டாலர்கள், தன ஆகர்ஷணம் பெற வேண்டிய டாலர்கள், மாங்கல்ய பாக்கியம், கணவனும் மனைவியும் அந்யோன்யமாகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பதற்கு வேண்டிய மாங்கல்ய பாக்கிய டாலரும், குழந்தைகள் படிப்பதற்கு வேண்டிய சரஸ்வதி டாலரும், மற்றும் 1 வயது முதல் 7 வயது வரை பாலாரிஷ்ட தோஷம் அனைத்து குழந்தைகளுக்கும் இருக்கும். ஸோ அந்த குழந்தைகள் நைட்டில் திடீர்னு தூங்காது, திடீர்னு ஜுரம் வரும், இருமல் வரும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பாலாரிஷ்ட டாலர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கலாம். அடுத்து ஸ்ரீசக்கர டாலர், ஸ்ரீசக்கர சம்பந்தமாக என்னென்ன விஷயம் வேணுமோ அவ்வளவும் நீங்கள் அடியினை தொடர்பு கொண்டு
அந்த டாலர்களை வாங்கி கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். யாராக இருக்கலாம், கல்யாணம் ஆகலையோ, விவாக பிராப்தி டாலர் இருக்குது, அதை வாங்கி கழுத்தில் அணிந்துக்கலாம். மற்றும் இந்த நவகிரக டாலர்களும் எங்கக்கிட்ட இருக்குது, அதையும் நீங்கள் அந்தந்த ராசி நட்சத்திரத்துக்கு உரிய டாலர்களை நம்ம வச்சுக்கலாம். அதன் பிறகு வீட்டு வாசல் முன்னே ஒரு யந்திரம் வைக்கணும்னு எல்லோரும் பிரியப்படுறாங்க. அதை நான் அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லும்போது கேட்டுட்டு வரேன். அதற்காகவே அஷ்டசக்தி மகா யந்திரம்னு ஒன்று அம்பாளுடைய அனுகிரகத்தில் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். அந்த யந்திரமானது பிரணவ யந்திரம், கணபதி இருக்கும், வேல் இருக்கும், கஜலட்சுமி இருக்கும். எல்லார் வீட்டு வாசல் முன்னாடி கஜலட்சுமி படம் வாங்கி அது ரொம்ப விசேஷம். ஸோ அந்த கஜலட்சுமி வந்து 75% வாசு தோஷ நிவர்த்தி. வீட்டு அந்த காலத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி மரத்தில் செய்து வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த வீட்டு வாசு தோஷம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிருக்கும். அதற்கடுத்ததாக சூலம் இருக்கும், அதுக்கடுத்ததாக தத்தாத்திரேயர் இருக்கும், அதுக்கடுத்து அஸ்வாரூடா இருக்கும், அதுக்கடுத்தது பஞ்சாயுதம், சங்கம் சக்கரம் கதம், அந்த பஞ்ச ஆயுதங்கள் பெருமாளுடைய சங்கம் சக்கரம் கத்தி கதை வில், அந்த அஞ்சும் இருக்கும். அது இருந்தாக்க எப்பேற்பட்ட தீய சக்தியும் நுழையாது. அதுக்கடுத்தது பஞ்சசிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் வந்து ஆடு தலை, மாடு தலை, யானை தலை, சிம்மம் தலை, குதிரை தலை, இந்த அஞ்சும் வந்து பஞ்சசிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பழங்காலத்து மெத்தட். இதை எனக்கு ஒருவர் சொன்னாங்க, அதை நம்ம வந்து யந்திரமாக பண்ணி அது அம்பாளுடைய அனுகிரகத்தில் அதனுடைய தலையை வரைஞ்சிருக்கோம். அதன் பிறகு அஷ்டமங்கலம். இந்த அஷ்டமங்கலம்ன்றது மகாலட்சுமியோட 8 வஸ்துக்களை நம்ம சொல்கிறது, அதையும் இதில் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய அஷ்டசக்தி மகா யந்திரம்னு ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். இதை வீட்டு வாசல் முன்னாடி வைத்தோமானால் எப்பேற்பட்ட தீய சக்தியும் உள்ளே நுழையாது. ஸோ அதை வச்சுட்டு டெய்லி நம்ம அதுக்கு ஒரு ஊதுபத்தி காட்டிகிட்டு வந்தோம்னாக்க அம்பாள் நமக்கு கூடவே இருந்து நம்மை காத்து அனுகிரகம் செய்வாள்.